இன்னைக்கு நம்ம காரசாரமான மிளகு ரசம் வைக்க போறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு இந்த அளவுக்கு நல்லா நுணுக்கிக்கிறலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் போட்டுக்கறலாம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கறலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம நல்லா இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சிக்கிறலாம். அரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து 1 8 பூண்டு போட்டுக்கறலாம். போட்டு இப்போ 1 பல்ஸ் நம்ம சுற்றிக்கிறலாம். நம்ம வந்து பூண்டு வந்து அரைபடாமல் எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதை நல்லா நம்ம கையில் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கறலாம். இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டு 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சதில் ஊற்றிக்கிறலாம். பாருங்கள் இப்போ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு இப்போ நம்ம அந்த கல் உப்பு போட்டுக்கறலாம். நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சி ஜாரில் இருக்க பாருங்கள் அந்த ரசப்பொடியை நம்ம இதில் போட்டுக்கறலாம். இப்போ வந்து இது ரொம்ப காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த பச்சை கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலை டேஸ்ட் அதோட ரொம்ப செம்மையாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கறலாம். எண்ணெய் விட்டு கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கறலாம், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கறலாம், 1 10 வெந்தயம் போட்டுக்கறலாம். நல்லா பொரிஞ்சோடனே 2 வெத்தமிளகாய் போட்டு நம்ம கிள்ளி போட்டுக்கறலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கறலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கறலாம். போட்டுட்டு இப்போ நல்லா நமக்கு அது பொரிஞ்சோடனே இப்போ நம்ம நல்லா அந்த ரசம் வச்சுருக்கோம் பாருங்கள், கூட்டி வச்சுருக்க ரசத்தை அதில் நம்ம ஊற்றிக்கறலாம். சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்தில் அழகாக டேஸ்ட்டாக வச்சுட்டு இப்போ நம்ம கருவேப்பிலையெல்லாம் குட்டீஸ்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இப்படி அரைச்சி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேலே நம்ம கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கறலாம். போட்டு இப்போ நமக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா நமக்கு முறை கட்டி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எப்பயுமே